ாம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் டேர்மில் அழகு ஐந்து விலங்குலகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது டேஷ் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல் ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி உயிரியல் கேள்வி ரெண்டு கீழ்காணம் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல எது வந்து உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாசம் இனப்பெருக்கம் தகவமைப்பு கழிவு நீக்கம் எல்லாமே உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்போது ரெண்டு பதில் ஆப்ஷன் டி ஆர்டராக கொடுக்காமல் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு ரெண்டு மற்றும் மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கரெக்டு கேள்வி மூன்று பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன பல்லிகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன மூணு கண பதில் ஆப்ஷன் சி நுரையீரல்கள் கேள்வி நான்கு அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எது அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று உணவு மற்றும் நீர் நாலு பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது மீன்தான் செவில்கள் அப்படிங்கிற சுவாச உறுப்பை பெற்றுள்ளது ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி மீன் கேள்வி ஆறு ஒரு வாழிடத்தின் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு எது அப்படின்னா அதாவது என்ன கொசன் பாருங்கள் ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மான் புல் மண் இந்த புலி மான் புல் மூணுமே வந்து தான் ஆனால் மண்ணுங்கிறது உயிரினம் கிடையாது அதனால் அது தவறு ரெண்டாவது பாறைகள் மண் தாவரங்கள் காற்று இதுலேயே மண் வந்துடுச்சு அதனால் அதோட தவறு தவறுதான் மூன்று மண் ஆமை நண்டு பாறைகள் இதில் வந்து பாறையே வந்துருச்சு மண் வந்துருச்சு அடுத்து நாலாவது நீர் வாழ் தாவரம் மீன் தவளை பூச்சிகள் எல்லாமே உயிரிழந்தா இதில் அதனால் ஆறு கணப்பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி ஏழு பின் கீழ்கண்டவற்றல் எதை வாழிடமாக கூற முடியாது எதை வாழிடமாக கூற முடியாது மேயும் கால்நடைகளுடன் கூடிய பயன்படு பண்படுத்தப்பட்ட நிலம் தான் வந்து வாழிடமாக கூற முடியாது அடுத்து கேள்வி ஏற்று பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது பறவைகள் வந்து காற்றுல பறக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னா உள்ளிடற்ற மற்றும் லேசான எலும்புகள் அதனால் அதுதான் வந்து கால்நடைகளால் மேலே பறக்க முடியுது ஒன்பது பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எது அப்படின்னா குறு இழை ஒன்பது பதில் ஆப்ஷன் டி குரு இழை கேள்வி பத்து கங்காரு எலி வசிப்பது எங்க அப்படின்னா பாலைவன வாழிடத்தில் தான் கங்காரு எலி வசிக்கும் பத்து பதில் ஆப்ஷன் பி அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்துடலாம் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ் என்று அழைக்கலாம் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்ன சொல்லி அழைக்கலாம் வாழிடங்கள் அப்படின்னு அழைக்கலாம் ஒன்று கணபதில் வாழிடங்கள் கேள்வி ரெண்டு செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னும் பல செல் உயிரினம் அப்படின்னும் வகைப்படுத்தலாம் ரெண்டு கணபதில் ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினம் கேள்வி மூன்று பறவைகளின் வாழ் திசை திரும்ப கட் கட்டையான டேஷ் திசைக்கு உதவுகிறது இதுக்கான பதில் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது கேள்வி நான்கு அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது எது மூலமாக உத இடப்பெயர் செய்து போலி கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்து நாலுக்கான பதில் போலி கால்கள் அடுத்து சரியாக தவறாக பார்த்துடலாம் தேர்ட் ரோமன் கேள்வி ஒன்று ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும் இது வந்து கரெக்டு ரெண்டாவது புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அது தவறு இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பூமியுடைய வாழ்விடங்கள் அமையும் ஒரு பகுதியில் குளிர் பிரதேசம் இருக்கும் இன்னொரு பகுதியில் வெப்ப பிரதேசமாக இருக்கும் மூன்று ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கல்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது இது வந்து கரெக்டு கேள்வி நான்கு பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் அப்படி இல்லைல்ல அதனால் இது தவறு கேள்வி ஐந்து பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி இதுவும் தவறு அடுத்து ஃபோர்த் ரொமன் ஒன்று மழைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஷ் என்று அழைக்கிறோம் என்ன சொல்லி அழைக்கிறோம் நில வாழ்விடங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் ஒன்று பதில் நில வாழ்விடங்கள் கேள்வி ரெண்டு ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் என அழைக்கப்படுகிறது ரெண்டு கணபதில் ஒரு செல் உயிரிகள் கேள்வி மூன்று மீனின் சுவாச உறுப்பு டேஷ் ஆகும் மீனினுடைய சுவாச உறுப்பு செவில்கள் ஆகும் மூணு கணபதில் செவில்கள் கேள்வி நான்கு கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் டேஷ் நடக்கிறது நாலு கணபதில் நடக்கிறது கேள்வி ஐந்து ஒட்டகங்கள் தங்களுடைய திமிங் திமில்களில் டேஷ் கொழும்பை சேமிக்கிறது ஒட்டகங்கள் தங்களுடைய திமில்களில் என்ன சேர்க்குது அப்படின்னா கொழுப்பை சேமிக்குது ஐந்து கண்ண பதில் கொழுப்பு இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது அடுத்து ஃபிஃப்த் ரோமன் மிக சுருக்கமாக விடியலை சுருக்கமாக விடியலை விரிவான விடியலை இதெல்லாமே இன்னொரு நாள் பார்க்கலாம் நன்றி